Hi friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீ கடையில கிடைக்கக்கூடிய டீ கடை கஜடா சூப்பரா எப்படி செய்யணும் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா பாருங்க, நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட சூப்பரா இருக்கு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ நம்ம டீ கடை கஜடா செய்யறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல வந்து நான் ஒரு கப் மைதா ஆட் பண்ண போறேன். இப்போ இது கூடவே அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ரவை வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே சோடா உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். சோடா உப்பு போட்டா மட்டும்தான் நமக்கு இந்த உள்ள வந்து சாஃப்ட்டா நல்லா கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா mix பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இது நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான சக்கரை வந்து நம்ம மிக்ஸில் பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் 1/2 கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்க, இது பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு முட்டை வந்து உடச்சி அதிலே சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுவெல்லாம் ஒன்றாவே சேர்த்து கூட அரைச்சிருக்கலாம், ஆனால் சக்கரை வந்து சரியாக மையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்போ வந்து இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து இப்போ இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஆட் பண்ண முட்டை சக்கரை வந்து சரியாக இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இது ஒன்றுன்னா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்குது நெய் சேர்த்ததுனால. இப்போ இது வந்து நம்ம டீ கடை கஜடா மாதிரியே வேணும்னா நமக்கு மேலே வந்து அந்த கோடு போடுறதுக்கு ஒரு கத்தி வச்சு கோடு போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே போதும். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான தீ வச்சுக்கோங்க, நிறைய காயக்கூடாது. அப்படி காஞ்சிச்சேன்னா நமக்கு அப்புறமா மேலே கருகிடும், உள்ள வந்து வேகாமல் போயிடும். இது ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். பொறுமையாக வேக வைக்கணும், தீ நிறைய வச்சிங்கன்னா கருகிடும். இதெல்லாம் ஒன்றுனா திருப்பி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து கலர் வந்துடும், இன்னொரு இடத்துல வராது. அதனால் திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கஜடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு கோடு தான் போட்டோம் கத்தியில். பாருங்கள், இந்தளவுக்கு டீ கடை கஜடா மாதிரி சூப்பராக ஷேப் வந்திருக்கு. இப்போ இது ஒன்றுன்னா எடுத்துடலாம். இது எடுக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுமே உங்களுக்கு சூப்பராக கிறிஸ்பினஸ்ஸாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம டீ கடை கஜடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுடைய டீ கடை கஜடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 1/2 hour இருந்தாலே போதும். நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் 15 minutes. மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இதை செஞ்சிடலாம். நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடணும்னு கிடையாது. இது ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.